இவ்வளவு பிரபலமான நடிகராக இருந்து 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச கசான்கான் அவருடைய இறப்பு செய்தி கூட அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வெளியில தெரியல. இவ்வளவு பிரபலமா இருந்தும் இப்படி ஒரு நிலைமையான ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். 90களில் தன்னுடைய வில்லத்தனத்தால எல்லாருடைய மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச பிரபல மலையாள நடிகர் கசான்கான் அவரு உயிரிழந்துட்டதா செய்திகள் வெளியாச்சு. அவருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி வந்துட்டு அவரு உயிரிழந்தார் அப்படி ஒரு செய்தியும் வெளியாகல. ஆனா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. 90களில் வெளியான ஏராளமான தமிழ் படங்கள்ல வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாரு. திரைப்பட ரசிகர்களை மிரட்டியவர் கூட சொல்லலாம். கேரள மாநிலத்தை பூர்வீகமா கொண்ட இவரு சினிமாவில அறிமுகம் கொடுத்தது தமிழ்நாடுதான். 1992 செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற படம் வழியாதான் இவர் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் சேது IPS, மேட்டுக்குடி, வானத்த போல, வல்லரசு, முறை மாமன்னு நிறைய படங்கள்ல நடிச்சாரு. 50க்கும் அதிகமான தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று குறிப்பா விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள்ல இவருதான் வந்துட்டு வில்லனா இருப்பாரு நம்ம பாத்திருப்போம். தமிழ் திரையுலகில இவர் நடிச்ச முதல் படத்திலேயே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதனால மலையாள திரையுலகிலும் இவருக்கு வாய்ப்புகள் தேடி தேடி வந்துச்சு. 1993 கந்தர்வம் அப்படிங்கிற படம் வழியா இவர் கேரளாவிலையும் அறிமுகமானார். மலையாளத்துல கடந்த 2003 கசான்கான் அவருடைய நடிப்புல வெளியான சிஐடி மூசா அப்படிங்கிற திரைப்படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த மாநில மக்கள் மத்தியில இன்னுமே வரவேற்ப பெற்றிருக்காரு. 13 பக்கம் வந்துட்டு ஏராளமான படங்கள்ல நடிச்சு திரைத்துறையில ஒரு சிறந்த வில்லன் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பிடிச்சிருந்தாரு. ஓலைலா அப்படிங்கிற ஒரு படம் தான் இவருடைய கடைசி படம்னு சொல்லலாம். 8 எந்த படத்திலயும் நடிக்கல. இவர் எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்துச்சு. இந்த நிலையில பிரபல மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் என்னும் பாதுசாவர் தான் இந்த அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காரு. கசான்கான் இப்ப உயிரிழக்கல, அவர் ஒரு சில நாளுக்கு முன்னாடியே உயிரிழந்துட்டாரு. இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரபலமான நடிகரா இருந்த இவரு இறப்பு செய்தி கூட வெளியில தெரியாம போயிருச்சே, ரொம்ப தாமதமா கிடைச்சிருக்கே. சினிமால இல்லாத பிரபலங்கள் பத்தி எந்த ஒரு தகவலுமே இப்படிதான் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு கசான்கான் அவருக்கு நிறைய பேர் இரங்கல் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.